हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनके नम्बर क्रिएटिव चैनल नम्बर पिन्नी मुड़ा और पढ़य कूड़ के मूड़ एपी पिंटद पाकपो இது பார்த்தீங்கன்னா ஒரு அருங்கோணம் கூட, இந்த கூடை பின்னி வந்துட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஒன் ரோல் கூட இந்த கூடைக்கு இப்போ மூடி பின்னிருக்கேன் பாருங்கள் தனியாக. ஆனால் இந்த கூடையோடைய அட்டாச் பண்ணி பின்னா மாதிரியே ஒரு ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு வந்துட்டு செப்பரேட்டாக இந்த மூடி பின்னிங்கன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த ஐடியாவை வச்சு கிராஸ்கட் கூடைகளுக்கு கூட ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மூடி உங்களால் பின்னிக்க முடியும். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா கிராஸ்கட் கூடைக்கு மூடி பின்னுறது பாசிபிள் கிடையாது. ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணுற ஒயர் எந்த இடத்துல போயிட்டு கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லிட்டு நமக்கே தெரியாது. ஸோ கிராஸ்கட் கூடைகளுக்கும் நம்மளால் மூடி பின்ன முடியாது. ஆனால் இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் கிராஸ்கட் கூட, நெல்லிக்காய் முடிச்சு கூட, பிஸ்கட் நாட் கூட, சிவன்கண் நாட் கூடன்னு சொல்லிட்டு எல்லா விதமான கூடைக்கும் இந்த மாதிரி உங்களால் மூடி பின்னிக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஐடியா போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம பின்னி முடித்த ஒரு பழைய கூடைக்கு செப்பரேட்டாக வந்துட்டு வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஹோல்டர் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இதை பின்னிருப்பேன். இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் கிராஸ்கட் கூடைகளுக்கு கூட இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் உங்களால் தனியாக பின்னிக்க முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐகானில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பேஸ்கெட்டுக்கு மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒன் ரோல் பேஸ்கெட்டுக்கு நான் மூடி எப்படி பின்னுறதுன்னு காமிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு ரோல், மூணு ரோல்னு உங்களுக்கு தேவையான அளவு பேஸ்கெட் இருக்கும் இல்லையா, அதுக்கு என்ன மாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த பேஸில் இந்த அகலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாட் இருக்கும், இந்த நீளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20 நாட் இருக்கும். இதே அளவில் தான் மூடியும் நம்ம பின்ன போகிறோம். இதை விட கம்மியாக இருந்தாலும் ஓப்பன் வர மாதிரி இருக்கும், இதை விட பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த பேஸ் நமக்கு எந்த அளவு இருக்கோ அதே அளவில் தான் நம்ம மூடியை பின்னணும். நம்ம இந்த மூடி பின்னுறதுக்கு தனியாக ஒயரை கட் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கத்தில் ஒயரை வந்துட்டு ஜாயின் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இதில் நம்ம ஜாயின் பண்ணோன்னா என்ன ஆகுனாக்கா நமக்கு இந்த பக்கம் பார்த்த மாதிரி வரும். அப்போ மூடுறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும், மூட முடியாது. அதே உள் பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஒயர்ஸை ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் திறக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தனியாக ஒயர் எடுத்து தான் இந்த மூடியை பின்னிருக்கோன்றது காமிச்சு கொடுத்துரும். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த ஹோல், இந்த ஒரு ரவுண்டை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்போம். இந்த ஹோலில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒயரை நான் ஜாயின் பண்ணி பின்னியிருக்கேன். இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கூடையோட நீளத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 20 நாட் இருக்கு இல்லையா, 20ல் பாதி 10 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு நான் கூட போடுறதுக்கு வந்துட்டு 10 ஒயர், ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னாக்கா 2.5 அடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 7 நாட் இருக்கும், 7 வரிசை. ஓகேவா, இப்போ இதே மாதிரி மூடியிலையும் நம்ம 7 வரிசை பின்ன போகிறோம். இந்த 7 வரிசை பின்னுறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா 2.5 அடி ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ இந்த கார்னர்லேருந்து இந்த மேல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இந்த ஒயர் விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளியெடுக்கிறேன். இந்த ஒயரை வெளியெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரோஷே நீடில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த க்ரோஷா நீடில் இல்லைனாக்கா இந்த ஒயரை வந்துட்டு வெளியெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இந்த மாதிரி நீடில் ஏதாவது யூஸ் பண்ணி இப்படி வெளியெடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இல்லாமல் சரிசமமாக வைக்கணும். இப்போ ஒரு ஹோல் வழியாக இந்த ஒயரை விட்டு பக்கத்து ஹோல் வழியாக இப்படி வெளியெடுத்துருக்கோம். ஓகேவா, இப்போ நம்ம பின்னுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். எல்லா ஹோல்லையும் ஃபஸ்ட்டு இந்த ஒயர்ஸை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம பின்னும்போது ஒயர் அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம உடனே ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுடலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை, லெஃப்ட் சைடு குட்டியாக இப்படி விட்டுருங்க. விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயரில் இந்த இடத்துல நம்ம நாட் போடுறோம். ட்ரிபிள் லேயர் பெட்டல் பூஜா கூடைக்கு நம்ம பெட்டல்ஸ் பின்னுவோம் இல்லையா, அந்த ஐடியாவை வச்சு தான் இந்த மாதிரி நம்ம மூடி பின்னிட்டுருக்கோம். இப்போ ஒரு நாட் போட்டாச்சு. இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர்லேயும் நாட் போடுறோம். நாட் போட்டுட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க, அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. ஓகேவா, இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு, இப்போ அப் அண்ட் டவுனும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவது ஒயர் பாருங்கள், இந்த ரெண்டு ஹோலில் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோலில் இப்படி வெளியெடுக்கணும். ஒரு ஹோலில் வந்துட்டு ஒரு ஒயர் தான் இருக்கணும். ஓகேவா, இப்போ பக்கத்து ஹோலில் இந்த ஒயரை விட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோல் வழியாக இப்படி வெளியெடுக்கிறேன். நீடில் இல்லாமல் இந்த ஒயரை வந்துட்டு இப்படி வெளியே எடுக்க முடியாது. ஸோ நீடில் ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒயர் இழுக்கும் போது இந்த கூடையில் இருக்கிற ஒயர் கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு இல்லைங்க. இப்போ இந்த ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வைக்கணும். வச்சுட்டு இப்போ இந்த ஒயர்லேயும் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுடலாம். எல்லா ஒயர்ஸையும் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த நாட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப் அண்ட் டவுன் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஒயர்ஸ் இருக்குமா, நம்ம பின்னுறதுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த ஒயரை ஜாயின் பண்ணி அப்பப்போ அந்த ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டுருங்க.
ஓகே. இப்போ ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு ஒயரை ஜாயின் பண்ணதில் நமக்கு நாலு நாட் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நாலு நாட் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போது மூணாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு ஹோலில் வந்துட்டு ஒயர் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ பக்கத்து ஹோல், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஹோலில் நம்ம ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை இப்படி உள்ளுக்குள்ளே விட்டு இந்த க்ரோஷா நீடலை வச்சு இந்த ஹோல் வழியாக இந்த ஒயரை வெளியெடுக்கிறேன். இப்படி வெளியே எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கத்து ஒயரையும் சரி சமமாக இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தான் கட் பண்ணால் பத்து ஒயரையும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நாட் போட போகிறோம். இப்போ மூடியில் நமக்கு 20 வரிசை போடணும். ஸோ 10 ஒயர் கட் பண்ணாலே போதும். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா வந்திருக்கும். சப்போஸ் உங்களோட கூடையில் 30 வரிசை போடணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ கட் பண்ணணும்? 30ல் பாதி 15. 15 ஒயரை நீங்கள் கட் பண்ணணும். எத்தனை அடியில் ஒயரை கட் பண்ணணுன்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும், அதை கடைசியில் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 10 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இதுக்கு மேலே வேறு எந்த சேஞ்சும் எதுவுமே இல்லை. இனி ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே நம்ம 7 வரிசை வரைக்கும் பின்னணும், அவ்வளோதான். இப்போது ரைட் சைட்லேயும் குட்டியாக ஒயர் உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இப்போ இதே ரன்னிங் ஒயர் வச்சு ரெண்டாவது வரிசை நம்ம பின்ன போகிறோம். பிகினருக்காக இன்னும் ஒரு வரிசை எப்படி பின்னுறதுன்னு பார்க்குறேன். லெஃப்ட் சைடு குட்டியாக ஒயர் விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன். இதே மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடில் குட்டியாக ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விடணும். இதே மாதிரி மூணாவது வரிசை, நாலாவது வரிசைன்னு சொல்லிவிட்டு 7 வரிசை வரைக்கும் பின்னணும். நம்ம சேனலில் வர நியூ ஐடியாஸுக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்ஸ்னு, அதில் நிறைய நியூ ஐடியாஸ் இருக்குது. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூடி எப்படி பின்னுறதுன்னு இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடில் குட்டியை ஒயரை விட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி 7 வரிசை வரைக்கும் பின்னணும். ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 7 வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கூடையில் செப்பரேட்டாக நம்ம ஒயர் எடுத்து தான் இந்த மூடி பின்னியிருக்கோம்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. பாருங்கள், ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக நமக்கு வந்திருக்கு. இப்போ இதே மாதிரி உள்பக்கம் காமிக்கிறேன் பாருங்கள். உள் பக்கத்துலேயும் நம்ம தனியாக தான் ஒயர் எடுத்து பின்னியிருக்கோன்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது. ஃபினிஷிங் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ மூடி பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுடலாம். எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோன்னா மூடி நல்லா ஸ்ட்ரிப்பாக நமக்கு இருக்கும். இப்போ பிகினருக்காக ஒரு 2 ஒயர் மட்டும் இந்த மாதிரி சொருகி காமிக்கிறேன். ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மேலே இருக்கிற ஒயரை அப்படியே கீழே மடிச்சு அது என்ன டைரெக்ஷனில் போதும் ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகணும். மாற்றி மாற்றி அந்த ஹோலில் வந்துட்டு சொருக்கக்கூடாது. இப்போ மேலே இருக்கு இல்லையா, அந்த ஒயரை இப்படி கீழ்ப்பக்கமாக மடித்து ஒரே ஸ்ட்ரைட்டில் சொருகிறேன். இதே மாதிரி தான் எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா ஒயர்ஸையும் சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான பியூட்டிஃபுல்லான ஃபினிஷிங் நமக்கு வந்திருக்கும். இது வந்துட்டு ஒரு அருங்குணம் கூட. இந்த அருங்குணம் கூடையில் கூட கூடையோடு அட்டாச் பண்ணி மூடி பின்னுறதுன்றது பாசிபிள் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டைப்பில் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அருங்குணம் கூடைக்கு கூட நம்ம ஒரு மூடி பின்னிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதுக்கு லாக் வைக்கலாம். இந்த லாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பட்டனில் வந்துட்டு இந்த பேப்பர் பின் இருக்கும் இல்லையா, அந்த பின்னை வந்துட்டு கொஞ்சம் நேராக்கி இந்த பட்டனில் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கூடையோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சென்டர் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நூலோ தங்கூசியோ வச்சு கூட இந்த மாதிரி பட்டனை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இந்த உள்ளுக்குள்ளே இந்த கம்பியை நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்பி கையில் குத்தாத அளவுக்கு இதை நான் அப்புறமா கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பட்டனில் எங்கே கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, ஃபேன்சி ஸ்டோரில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருக்கும். இந்த ரப்பர் பேண்டும் ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதோட திக்கான ரப்பர் பேண்ட் கூட இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் பாருங்கள், இந்த பட்டனுக்கு நேராக இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ஒரு சுருக்கு மாதிரி போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த ரெண்டு ஒயர் உருட்டு கைப்பிடி மாதிரி ஒயர்லேயே பின்னி இந்த மாதிரி லாக் மாதிரி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வச்சுக்கிறது எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தோணுது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜுவல் பவுச்சு, ஜுவல் பாக்ஸு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் நான் லாக் வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செப்பரேட்டாக மூடி எப்படி பின்னுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற கூடைக்கு அளவாக எப்படி ஒயரை கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம்.
இப்போ உங்ககிட்ட கிராஸ்கட் கூடையாக இருந்தாலும் சரி, ரன்னிங் ஒயர் கூடையாக இருந்தாலும் சரி, பேஸில் வந்துட்டு எத்தனை நாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸில் வந்துட்டு 30 நாட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மூடியிலையும் நமக்கு 30 நாட் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 15 ஒயர் கட் பண்ணணும். இப்போ எத்தனை ஒயர் கட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எந்த அளவில் நீங்கள் ஒயரை கட் பண்ணணுன்னாக்கா, இப்போது அகலத்தில் வந்துட்டு நீங்கள் 10 வரிசை போடணும், 10 நாட் போடணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 நாட் போடுறதுக்கு நமக்கு 1 அடி ஒயர் நமக்கு தேவைப்படும். 1 அடி ஒயர்னால் கரெக்டாக 1 அடி ஒயர் எடுத்துடாதீங்க, அந்த 1 அடியை நீங்கள் டபுளாக போடணும். 2 அடி ஒயரை நீங்கள் கட் பண்ணணும். ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சொருகி விடுறதுக்கு கண்டிப்பாக எடுக்கணும். அதுக்கு சேர்த்து 2.5 அடி ஒயரை கட் பண்ணணும். ஏன்னாக்கா நம்ம கட் பண்ண ஒயரை ஒரு ஹோல் வழியாக விட்டு அதுக்கு பக்கத்து ஹோல் வழியாக வெளியே எடுப்போம் இல்லையா. அப்போ ஒரு பக்கம் இருக்கிற ஒயரில் 10 நாட்டு, இன்னொரு சைடு ஹோல் வழியாக வருது இல்லையா, அதில் 10 நாட்டு. ஸோ 20 நாட் போடுற அளவுக்கு நம்ம ஒயர் எடுக்கணும். ப்ளஸ் உள்ளுக்குள்ளே சுருகி விடுறதுக்கு ஒரு 1/2 அடியோ இல்லை 3/4 அடியோ ஒயரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குடையில் பார்த்தீங்கன்னாக்கா 7 வருஷம் பின்னிருப்பேன். இந்த 7 வருஷம் பின்னுறதுக்கே நான் 2.5 அடி ஒயரை கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒயரை சுருகி விட்டால் இந்த மூடி வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமே அப்படின்றதுனால. இப்போ நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் என்ன மாதிரி மாடலுக்கு இந்த மூடி போட போகிறீங்க, உங்கள் மாடல் கூடையில் பேஸில் வந்துட்டு நீளத்தில் எத்தனை நாட் இருக்குது, அகலத்தில் எத்தனை நாட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கனாலே நீங்கள் என்ன மாதிரி அளவில் ஒயர் எடுக்கணும் அப்படின்றத நானே சொல்லிடுறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒருத்தருக்காவது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.